யூதாவின் சிறையிருப்புக்கு தேவன் காரணரா? கிறிஸ்தவ குழந்தைகள் உலக கல்வியை பெறலாமா? மாமிச உணவு உட்கொள்வது பாவமா? தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வது எப்படி? 666 பற்றி தானியல் புத்தகம் பேசுகிறதா? வாருங்கள் சேர்ந்து படிப்போம். உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்களே, கிறிஸ்தேசுவின் இருந்தான நாமத்தினாலே இந்த தானியல் புத்தக ஆராய்ச்சி வகுப்புக்குள்ளாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பகுதியிலே தானியல் புஸ்தகத்தை ஒவ்வொரு பகுதியாக, சிறு சிறு பகுதியாக ஆழமாய் நாம் ஆராய்ந்து வருகிறோம். நம்மோடு கூட இன்றைக்கு வேதாகமத்தை படிக்கவும், தானியல் தீர்க்க தரிசன பகுதிகளை படிக்கவும் வாலிப பிள்ளைகள் நமது மத்தியிலே நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்று தானியல் புத்தகத்தை தொடர்ந்து நாம் படிக்கலாமா? வாங்க. அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பெயரை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் சிபு, நான் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறேன். சிபு, காட் பிளஸ் யூ, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் ரூபன், நான் தாம்பரத்திலிருந்து வரேன். ரூபன், கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இந்த ஆராய்ச்சி வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பேர் பிரின்ஸ், நான் சென்னை பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். பிரின்ஸ், நல்ல ஒரு பெயர் பிரின்ஸ். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் கிதியோன், நான் சென்னை பகுதியிலேருந்து வந்திருக்கேன். கிதியோன், மே காட் பிளஸ் யூ. நீங்கள் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் அனைவரும் இணைந்து இந்த தானியல் புத்தகத்தை தொடர்ந்து நாம் படிக்கலாம். இன்றைக்கு நாம் விசேஷமாக தானியல் முதல் அதிகாரம் 3வது வசனத்திலே இருந்து கிட்டத்தட்ட 7வது வசனம் வரையில் நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆகவே நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த முதல் 2 வசனங்கள், அதாவது நான் சொன்ன முதல் 2 வசனங்கள், 1வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் சகோதரர் நீங்கள் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமகளிலும் யாதரும் மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸுக்கு கற்பித்தான். சரி, இந்த முதல் வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனங்களிலே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், பாபிலோனின் ராஜா எருசலேமுக்கு போய் யூதர்களை அடிமையாக எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வருகிறான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாசிக்க முடிஞ்சோ, என்ன வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எருசலேமினுடைய தேவ ஆலயத்தில் இருந்தக்கூடிய பனிமுட்டுகளெல்லாம் அவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான், வைக்கிறாங்கிற ஒரு பதிவை நம்ம அங்கே என்ன செய்கிறோம், நம்ம அங்கே பார்த்தோம். அந்த பனிமுட்டுகளை மட்டுமல்ல, மனிதர்களும் என்ன செய்கிறான், கொண்டு வரான். எப்படிப்பட்டவங்களாம், திறமையானவங்க, அழகானவங்க, கல்வியில் நிபுணர்கள், வாலிபர்கள், வெரி குட், வாலிபர்கள். இப்படிப்பட்ட திறமையானவர்களை கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்னு அந்த இடத்துல வாசிக்க முடியும். அங்கே சொல்கிறாரு, எப்படி எழுதுறாரு, அரண்மனையிலே சேவிக்க, சிம்பிளி டு பில்ட் ஹிஸ் நேஷன், அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வாலிபர்கள் என்ன செய்கிறான், கொண்டு வரான். பாருங்கள், அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருந்தார். அவனே ஞானமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவன் தான், ஆனால் இன்னும் அவனுடைய தேசத்தை வலுப்படுத்துவதற்கு புத்திசாலிகளால் என்ன செஞ்சிட்டான், இங்கே கொண்டு வந்து அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தினான். ஸோ வரக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. இவங்க அந்நிய தேசத்தில் வந்து என்ன செய்ய போகிறாங்க, அவனுக்காக வேலை செய்ய போகிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் இந்த கொண்டு வரப்பட்ட வாலிபர்களில் ஒரு சிலர் இருந்ததாக நம்ம என்ன செய்வாங்க, வாசிக்கிற தொடர்ந்து நீங்கள் வாசிங்களேன், 5-6 வசனங்கள் வாசிங்க. யாருன்னு கவனிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கவும் செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதாபுத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். சரி போதும், இங்கே என்ன பார்க்குறோம், 4 பேருடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா யார் யார்? தானியேல், மிஷாயேல், அனனியா, அசரியா. சரி, அந்த 4 பேர் வர்றாங்க. 4 பேர் மட்டும்தான் வந்தாங்களா இல்லை வேறு யார் வந்தாங்களா? நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இவங்க 4 பேர் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, இங்கே பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க மற்றவங்களைப் போல இல்லை, இவங்க வித்தியாசமாக இருந்தாங்க. இந்த 4 வாலிபர்கள், இந்த 4 வாலிபர்களை குறித்து பேசுவது தான் தானியேல் புத்தகம். இனிமேல் நம்ம படிக்க போகிறதெல்லாம் ஒரு சில பகுதி வரைக்கும் 4 பேர் வருவாங்க, அப்புறம் ஒரு சில பகுதிக்கு அப்புறம் 1 நபர் தான் வருவார், மீதம் இருக்கக்கூடிய 3 பேருடைய சரித்திரம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த 4 பேரும் விசேஷித்த ஆவி பெற்றவர்கள், விசேஷித்த வாலிபர்களாக இவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. எப்படி விசேஷித்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். நான் இவங்களை குறித்து படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது தானியேல் நண்பர்கள் எல்லாம் ராஜகுலத்தார். இவங்க யார்? ராஜகுலத்தார். அரண்மனையில் ஏற்கனவே எல்லா விதமான படிப்பையும் பெற்றவர்கள், கல்வியையும் பெற்றவர்கள், ஆரோக்கியமான பழக்க வழக்கம் உடையவர்கள். இவர்கள் எபிரேயர்கள். வசனத்தில் அப்படி தான் படித்தோம், இவங்க யார்? எபிரேயர்கள். எபிரேய கல்வி முழுவதையும் கற்றவர்கள். இவங்களை இவன் என்ன செய்கிறான், அழைச்சிட்டு வரான். எனக்கு இங்கே ஒரு வசனத்தை வாசித்த உடனே ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன சொல்கிறாரு, இவங்களை கூட்டிகிட்டு வந்து 3 வருஷம் என்ன செய்யணுமா, வளர்க்கவும். ஒரு வார்த்தை போட்டிருக்காங்கள, வளர்க்கவும். இவன் வளர்க்க போகிறான். இவ்வளோ காலம் யார் வளர்த்தா? அவங்களோட பெற்றோர்கள் வளர்த்தாங்க. இப்போ யார் வளர்க்க போகிறா? நேபுகாத்நேச்சர் வளர்க்க போகிறான். இவங்க வரும்பொழுது கிட்டத்தட்ட தானியேலுக்கு 17 வயசு இருக்கலாம். எத்தனை வயசு? 17 வயசு இருக்கலாம். இந்த 17 வயசில் அடிமையாக என்ன செய்கிறான், கொண்டு வர படுகிறான் இந்த தானியேல். இந்த தானியேல் எல்லா வாலிபர்களும் இருந்தாங்களே, மற்ற வாலிபர்கள் எல்லாருமே, அவங்களுக்கு மத்தியில் இந்த 4 வாலிபர்கள் மட்டும் எப்படி தனித்து காணப்பட முடிஞ்சு? யாருடைய பேரும் வரல. சிலையை வணங்க சொல்லும்போது இந்த 3 பேர் தான் நிற்கிறாங்க வணங்காமல். சரிங்களா, அங்கே சிங்கக்கேபியில் போடப்பட்ட அனுபவத்தில் நிறைய யூதர்கள் அங்கே இருந்தாங்க, ஆனால் தானியேல் மட்டும்தான் ராஜாவை என்ன செய்யலை, வணங்கலை, ஆண்டவரை நோக்கி வணங்கினான். அப்போ பார்த்தீங்களா வித்தியாசம் இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அவங்க சிறு வயது முதல் தங்களுடைய பெற்றோர்களால் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, வளர்க்கப்பட்டார்கள். பெற்றோர்களுடைய பங்கு மிக மிக பெரிதாக இருந்துச்சு 17 வயசு வரைக்கும். சரிங்களா, அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய சிறப்பான விஷயம் இன்னொன்று, இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் எப்படிப்பட்டவங்க நினைக்கிறீங்க? கீழ்படிஞ்சாங்களா கீழ்படியாதவங்களா? வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள், 23வது அதிகாரம். இவனுடைய காலத்தில் மட்டுமல்ல, இவருக்கு முன்பாக இருந்த வரிசையாக இருக்கக்கூடிய ராஜாக்களை வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம், 31-32. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம், 31-32 வாசிக்கலாம். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்தான். 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெத்தாயிமின் குமாரத்தியாகிய அவள் தாயின் பேர் சொப்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரி, இது யாரா? ராஜா பேர் என்னது? யோயாக்கீம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான். இங்கே ஒரு ராஜா. சரிங்களா, 31-32 வாசிங்க. யோவாக்கஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். லீபனா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயாரின் பெயர் அமுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரி, எப்படிப்பட்ட ராஜா? நல்ல ராஜாவா? பொல்லாப்பான ராஜா. எத்தனை மாதம் தான் ஆளுகை செஞ்சானா? 3 மாதத்துக்குள்ள
என்ன பொல்லாப்பு செஞ்சுருப்பாங்க? டைம் வேண்டாமா அவனுக்கு? யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா? 3 மாதத்துக்குள்ளே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சான். அவனுடைய தாயின் பேர் என்னது? அமுத்தாள். 2 ராஜாக்கள் 24:8 வாசிங்க. 2 ராஜாக்கள் 24:8. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் நெகுஸ்தாள். அவங்க தாய் பெயர் என்னது? நெகுஸ்தாள். பார்த்தீங்களா, அவன் எப்படி இருந்தான்? நல்ல ராஜாவா? இல்லை, தீமை செய்யக்கூடிய ராஜா. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தான். 24:18 வாசிங்க. 2 ராஜாக்கள் 24:18. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமார்த்தியான அவன் தாயின் பெயர் அமுத்தாள். அவன் தாயின் பெயர் அமுத்தாள். இவன் எப்படிப்பட்ட ராஜா? பொல்லாப்பான ராஜா. 4 ராஜாக்கள் பார்த்தோம். இதில் பாருங்க, யோயாக்கின் ஒருவன், யோயாக்கீம் ஒருவன், சிதேக்கியா ஒருவன். வரிசையாக தானியலுடைய நாட்களில் இருந்த எல்லா ராஜாக்களும் எப்படிப்பட்டவங்க தான்? பொல்லாப்பானவங்க தான். ஆனால் அவங்க மத்தியில் அரண்மனையில் வளர்ந்த தானியலும் நண்பர்கள் எப்படி இருந்தாங்க? சமமாக இருந்தாங்க. புரிஞ்சிக்க முடியுதுங்களா? வித்தியாசம் இருக்குது பாருங்க. இங்கே பொல்லாப்பானதை செஞ்சாங்கல்ல. பொதுவாக ஒரு வேதாகமத்தில் ஒரு நபருடைய வம்ச வரலாறு, யாருடைய பையன் சொல்லணுன்னு யாரை சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் யாருடைய பையன் கேட்டால் நான் யாருடைய பையன் சொல்லுவாங்க? அப்பாவோட பேர் சொல்லுவாங்க. இங்கே நம்ம வாசி எல்லா ராஜாக்கள்லையும் அப்பா பேர் வருதா அம்மா பேர் வருதா? அம்மாவுடைய பெயர்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே பிரச்சனை யாரு? புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இங்கே பிரச்சனை யார்? இவங்க பொல்லாப்பா நடந்ததுக்கு பிரச்சனை யார்? வளர்த்துருக்குறாங்க. யார் வளர்த்துருக்கா தெரியுமா? நான் புரிஞ்சுக்கிறேன். தாயார். இவங்க ராஜாக்கள் பொல்லாப்பாக இருந்ததுக்கான காரணம் யார்? தாய். ஏன்னா பொதுவாக ஆண் பேர் தானே வரணும், அப்பா பேர் தான் வரணும். ஆனால் யார் பேர் வருது? தாய் பேர். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இன்னைக்கு நீங்கள்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாயினுடைய ஜெபமும் அர்ப்பணிப்பும் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பங்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் கவனிங்க, இந்த 3-4 பேருடைய பெற்றோர்கள் பெயர் கொடுக்கப்படலைங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சொல்லிச்சு இவங்க பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படி தானே? அதனால தான் இந்த யாருடைய பெயரும் இல்லை, இவங்க பெயர் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க இன்னொன்று செஞ்சுருக்கலாம். நேர்மையாக செஞ்சுருக்கலாம். ராஜாவே சரியில்லை அப்படின்னு சாக்குப்போக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? சொல்லலை. ஸோ நம்முடைய வேலை யாரையும் பார்த்து நான் அவங்களால தான் நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ராஜாக்கள் தலைவர்கள் சரியில்லாத பொழுதும் இந்த வாலிபர்களால் சரியாக இருக்க முடிந்தது. அப்போது ஒவ்வொரு வாலிபர்களும் அப்படி நிற்க முடியும். ஆனால் ஏன் நிற்க முடிஞ்சு தெரியுமா? இவங்க 17 வயசு வரைக்கும் அவங்க பெற்றோரிடத்தில் அவங்க பெற்றுக்கொண்ட பாடங்கள் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. இப்போ பாருங்கள், அவங்க வர்றாங்க, பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பாபிலோனியர்களாக மாற்றப்பட்டார்கள். ராஜா 3 திட்டத்தை செய்கிறான், 3 விதமான தாக்குதலை செய்கிறான்ங்களா. முதல் தாக்குதல் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அதன் வரிசையில் போகலை, பைபிளில் இருக்கக்கூடிய வரிசையின்படி போகலை. முதல் தாக்குதல் என்ன? 7 வசனத்தை வாசிங்க. 1:7 பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சேச்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். சரிங்க, கவனிங்க, இந்த 4 வாலிபர்களுக்கும் ராஜா அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு பெயரை மாற்றுறான். சரிங்களா, பெயர் மாற்றுகிறான். முதல் தாக்குதல் பெயர் மாற்றம். முதல் தாக்குதல் என்னது? பெயர் மாற்றம். நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்க்குறீங்கன்னு தெரியல. பெயர் மாற்றுனா என்ன? பேசாமல் பெயர் மாற்றிட்டு போட்டுமே, இது ஒரு தாக்குதலா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். என்றைக்கு கேட்டாங்க, அப்படி எப்படி கேட்டாங்கன்னா, பேர் மாற்றினா என்ன பஸ்டர், ஏதாவது மாற்றிட்டு போட்டுமே விட்டுருங்களேன் அப்படின்னாங்க. உடனே நான் கேட்டேன், அவன் பேர் மாற்றாமல் இருந்தால் தான் என்னவான்? பேரை மாற்றாமல் இருக்கலாம்ல. அப்போது ஒரு காரணம் இல்லாமல் அவன் பேர் மாற்றவே இல்லை. ஏதோ கூப்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் நான் பேர் மாற்றினா
இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். தானியலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பெல்த சாஸ்தார்னு பேர் வைக்கிறாங்க. தானியல் அப்படின்னு சொன்னால் தேவன் என்னுடைய நியாயாதிபதி என்று அர்த்தம், சரிங்களா? அனனியா அப்படின்னு சொன்னால் தேவன் கிருபை உள்ளவர் என்று அர்த்தம். மீசாவேல் அப்படின்னா தேவன் போல் இருக்கும் இவர் யார் என்று அர்த்தம். அசரியா அப்படின்னா தேவன் என் உதவியாளர் என்று அர்த்தம். எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு விஷயம் வருது, சரிங்களா? இதில் என்ன ஒற்றுமை இருக்குது? எல்லா பேர்லேயும் ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? தேவன். நாலு பேர்லேயும் எது அடங்கியிருக்குது? தேவன் என்பது அடங்கியிருக்குது. இப்போ நாலு பேருக்கும் பேர் மாத்திரம். தானியலுக்கு பெல்தேஷாத்சார் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாகால் தெய்வம் ராஜாவை காப்பாராக. பாகால் தெய்வம் ராஜாவை காப்பாராக. ஷாத்ராக் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதற்கு அர்த்தம் சந்திர கடவுள் சின்னின் அடிமை, சரிங்களா? மேஷாக் அப்படின்னு மீஷாவேலுக்கு பேர் வைக்கிறான். சந்திர கடவுள் அக்கு போன்றவன். ஆபேத் நேகோ அப்படின்னு பேர் வைக்கிறான். நெபோவின் அடிமை. இந்த நான்கு பேர்லேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது, கவனிச்சிங்களா? என்ன ஒற்றுமை? அடிமை. அடிமை. வேற இன்னொன்று, அந்நிய தேவர்கள் தெய்வங்களினுடைய பெயர்கள் வருது. ஒரு விஷயம் நீக்கப்பட்டிருக்குது, பார்த்தீங்களா? என்ன நீக்கப்பட்டிருக்குது? இவங்க பேர்ல இருந்து தேவன் அப்படிங்கிற பேர், இவங்க பேர்ல இருந்து தேவன்கிற பேர் நீக்கப்பட்டு யாருடைய பேர் வருது? அந்நிய தெய்வத்தினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்குது. இது தாக்குதலா இல்லையா? தாக்குதல் தான். இதை நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய பேர்ல இருந்து எல்லா தேவன் அப்படிங்கிற வார்த்தை என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டாங்க. ஸோ முதல் தாக்குதல் அவங்க என்ன பண்ணாங்க? பெயர் மாற்றம். பெயர் மாற்றம். பெயரை மாற்றுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த பெயர் மாற்றத்தில் தேவன் அப்படிங்கிற பெயரை என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டாங்க. அடுத்தது, இந்த பெயரை கூப்பிடும் போதெல்லாம், இப்போ நேபுகாத்நேச்சர் வந்து தானியலை தானியல்னு கூப்பிடும் போதெல்லாம் யார் பேரை இவன் உச்சரிக்கிறாரு? தேவனுடைய பேரை உச்சரிக்கிறாரு. இப்போ அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்கல? ராஜாவுக்கு பிடிக்கல. அதனால பேர் என்ன செய்கிறாரு? மாத்துறாரு. இது மாத்துறதுனால இவருக்கு பிடிக்காம மட்டும் இல்லை, தானியல் யார் என்பதற்கான அடையாளமே என்ன செய்யுது? மாறுதல்ல. தானியல் அப்படின்னு சொன்னாலே அவன் எபிரேயம்பான்னு சொல்ல முடியும். பெல்தேஷாத்சார்னு சொன்னால் பாபிலோனியனாக மாறுறான். புரிஞ்சிக்க முடியுதுங்களா? ஸோ அவனுடைய அடையாளம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அவர்கள் தேவனுடையவர்கள் என்பது போக இவங்க இப்போ யாருடையவர்களாக மாறிட்டாங்களா? அந்நிய தெய்வங்களுக்கு உரியவர்களாக மாறுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், சரிங்களா? வேதாந்தத்தில் நிறைய பேருக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க. ஆபிராம் ஆபிரஹாம்னு வச்சாங்க, சரிங்களா? யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு வச்சாங்க. பெயரில் என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. பெயர் சுவிசேஷத்தை உள்ளடக்கியது. எபிரேயர்கள் பேர் வச்சாங்கன்னு சும்மா வைக்க மாட்டாங்க. அங்கே உள்ள ஒரு பிரசங்கமே இருக்கும், பிரசங்கமே இருக்கும். அந்த பிரசங்கத்தை மாற்றி போட்டிருக்கிறான். பி த சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கை பிரசங்கமாக இருக்கணும். சில சமயம் நம்முடைய பெயர் எப்படி மாறும்? பிரசங்கமாக மாறணும். அப்படி தான் இவங்களுக்கு பெயர் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஐடென்டிட்டியை என்ன செய்கிறான்? சீர்குலைக்கிறான். ஒரு மிகப்பெரிய தாக்குதல், சரிங்களா? இரண்டாவது மாற்றம். ரெண்டாவது மாற்றம் என்ன மாற்றம் செய்கிறான் அப்படின்னா, கல்வியில் மாற்றம் கொண்டு வரான். வாசிக்கலாமா? நான்காவது வசனத்தை வாசிங்க. ஒன்றாம் அதிகாரத்தில் நான்காவது வசனம். ஏற்கனவே நம்ம அதை வாசித்தோம். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம நான்காவது வசனத்தை மீண்டுமாக ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். சரி, இப்போது இவங்க எதை படிக்கணுமா? கல்தேயரின் எழுத்துக்களையும் பாஷையையும் படிக்கணும். என்ன கொடுக்க விரும்புகிறாங்க? பாபிலோனிய கல்வி. கல்வி. சரி, இவங்க யார்? எபிரேயர்கள். அது மட்டும் இல்லை, வசனத்தில் படித்தோம்ல, இவங்க எப்படி பட்டாங்க? கல்வியில் நிபுணர்கள். இவங்க ஏற்கனவே டாக்டரேட் முடித்தவன். யார்? தானியலும் நண்பர்களும் ஏற்கனவே டாக்டரேட் முடித்தவங்களுக்கு இவன் என்ன பேச்சுலர்ஸ் டிகிரி படிங்கன்றா? மூணு வருஷம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? விஷயம் இல்லாமலா? பைபிளில் டாக்டரேட் முடித்தவனை கொண்டு போய் என்ன படிக்க வைக்கிறாங்க? பாபிலோனியன் கல்வியில் பேச்சுலர்ஸ் டிகிரி.
ஆனால் இவங்க அதுக்கு நோவே சொல்லலை, படித்தாங்க. சரிங்களா, படித்தாங்க. பாருங்கள் இதில் என்ன எதுக்கு படிக்க வச்சுருப்பாங்க, நான் யோசித்து பார்த்தேன். அங்கே ரெண்டு வார்த்தை வருது, ஒன்று எழுத்துக்களை, ரெண்டாவது பாஷைகளைன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள்னு என்ன, பாஷைன்னு என்ன, வித்தியாசம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், எழுத்துக்கள் அப்படின்னு முதல்ல பாஷைன்னு என்னென்னு போச்சிங்களா, பாஷைன்னு என்ன, பேசுகிற மொழி. இப்போ நீங்கள் அரபு தேசத்துக்கு போனீங்கன்னா அரபு கற்றுக்குறீங்க, அது மாதிரி இந்த இந்தியாவுக்கு வந்தால் அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பாஷையை கற்றுக்கலாம். ஏன்னா இவங்க இருக்க போது பாபிலோனில், அப்போ அவங்க என்ன பாஷை கற்றுக்கணும், பாபிலோன் பாஷையை கற்றுக்கணும், தப்பு இல்லை. ஆனால் எழுத்துக்கள் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இது வெறும் பாஷை அல்ல, அல்லது பாஷையில் உள்ள எழுத்துக்கள் அல்ல, அவங்களுடைய இலக்கியங்கள், அவங்களுடைய இலக்கியங்கள். இந்த இலக்கியத்தில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பாபிலோனியன் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, சரித்திரம். இவங்க ஏற்கனவே பைபிள் சரித்திரத்தை படித்து வந்திருக்கிறாங்க, இவங்க இப்போ எந்த சரித்திரத்தை படிக்கிறாங்க, பாபிலோனிய சரித்திரத்தை படிக்கிறாங்க. ரெண்டாவது கணிதம் இருந்துச்சு, ரெண்டாவது என்ன இருந்துச்சு, கணிதம் இருந்துச்சு, மேத்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு, பாபிலோனியன் மேத்தமெட்டிக்ஸ். இவங்க ஏற்கனவே பைபிளில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை படித்தவங்க தான், பைபிளில் கணக்கு இருக்குது இல்லை, அதெல்லாம் இவங்க படித்தவங்க தான். சரிங்களா. மூன்றாவது மெடிசின் ஆஃப் பாபிலோன், மருத்துவம் இருந்துச்சு. அந்த மூணு வருஷத்துக்கு என்னென்ன படிக்கணும் பார்த்தீங்களா, மருத்துவம் இருந்துச்சு, பாபிலோனிய மருத்துவம் ரொம்ப முக்கியமானது. ஜோதிடம், நாலாவது என்னது, ஜோதிடம், ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 77 களிமண் பலகைகள் இருந்துச்சு, 77 கிளே டேப்லெட்ஸ். அதை படித்து மனப்பாடம் பண்ணணும். இது எல்லாமே ஜோதிடத்தில் சந்திர கடவுளை பற்றினது மட்டுமே 23 பலகைகள் படிக்கணும், சந்திர கடவுளை மட்டும் பற்றி 23 பலகைகள் அவங்க என்ன செய்யணும் படிக்கணும். கடைசியாக ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, இதுதான் அவங்க படித்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சொப்பனங்களை அறிந்து விளக்கம் கொடுப்பது. இப்போ ஏன் ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனம் கொடுத்தாருன்னு தெரியுதுங்களா, ஏன்னு அவன் சப்ஜெக்டில் அது ஒன்று, என்ன சப்ஜெக்டு, சொப்பனத்தை எப்படி அர்த்தம் சொல்கிறது. இன்றைக்கி நம்மளும் சொல்கிறல, பாம்பு நம்மளை துரத்திட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை நம்ம துரத்திட்டு வருதுன்னு அர்த்தமா, பாம்பு நம்மளை கொட்டிருச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா, கல்யாணம் ஆகிற மாதிரி சொப்பனம் கண்டா வீட்டில் யாரோ சாக போகிறாங்கன்னு அர்த்தமா, சாகிற மாதிரி சொப்பனம் கண்டா ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தமா. இப்படி விளக்கம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி இவங்களும் சொப்பனத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் முதல் தோல்வியை ஆண்டவர் அவனுக்கு எதில் தான் கொடுத்தாரு, சொப்பனத்தில். ஏன் என் பிள்ளைங்க வந்துட்டாங்களே உன் இடத்துல, உன் சொப்பனக்காரங்களாம் ஜெயிக்க முடியாது, எவ்வளோ அழகாக கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா. ஸோ சொப்பனத்திற்கான விளக்கத்தை எப்படி படித்து புரிந்து கொள்வது என்பதையும் அதில் என்ன செஞ்சாங்க, அவங்க படித்தாங்க, அந்த நுணுக்கங்களை அவங்க படித்தாங்க. ஆனால் இதை எதையுமே படித்தாங்களா, படிச்சுக்கிட்டாங்க இவங்க, நோ சொல்லவே இல்லை. நம்ம படிக்கலாமா உலக கல்வியை, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும், படிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 17 வருஷம் அவங்க எதை படிச்சிருந்தாங்க, வேதத்தை படிச்சிருந்தாங்க. அதனால் உலக கல்வி அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. நாம் வேதாகமத்தை சரியாக படிக்கலைன்னா உலக கல்வி நம்மளை சாப்பிட்ரும், நம்முடைய சந்ததி, பின் சந்ததி. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது, நீங்கள் பின்னாக பின்னான நாட்களிலே தேவன் உங்களுக்கு சந்தானங்களை கொடுக்கிற பொழுது, பிள்ளைகளுக்கு முதல்ல பம்பார்ட் தம் வித் தி பைபிள் ட்ரூத்ஸ், வேதாகமத்தின் சத்தியத்தை கொண்டு முக்கியிருங்க அவங்கள. சரிங்களா, கவலைப்படாதீங்க, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, வேத சத்தியத்தை கொண்டு அவங்கள நிறைச்சிடணும். அப்போ தான் உலக கல்வி அவங்கள ஒன்றுமே செய்யாது. மூன்றாவது மாற்றம் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க, உணவு மாற்றம். இந்த உணவு மாற்றத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம படிக்கணும். ரெண்டுக்குமே நோ சொல்லலை, ஆனால் உணவை மாற்றும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, 8வது சந்தவாசி, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாததென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. இங்கே பாருங்கள், உணவினால பானத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தானியல் என்ன பண்ணார், தீர்மானம் பண்ணினார். எதை மட்டும்தான் நோ சொன்னார், உணவுக்கு மட்டும்தான் நோ சொன்னாங்க, சரிங்களா. மற்றதெல்லாம் அவங்கள பெரிய அளவில் பாதிக்கலை, ஆனால் உணவு பாதிச்சது என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்க.
நோ சொன்னாங்க. ஏன் நோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் இந்த உணவு பழக்கத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு சரிங்களா. அதில் மூன்று விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மூணு விஷயத்துக்காக அவங்க நோ சொன்னாங்க உணவு. ஏன் அப்படின்னா, முதல் காரியம் தேவன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உணவு திட்டத்தை கொடுத்துருந்தார். முதலாவது என்னது? திட்டம். உணவில் என்ன இருக்குது? திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, தீட்டானது ஒன்றும் அவங்க புசிக்கக்கூடாது. பாபிலோனில் மிகப்பெரிய அந்த உணவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது குதிரை மாம்சம். குதிரை மாம்சம் சாப்பிடக்கூடாது. ஆண்டு சொல்லியிருக்காரு எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ சாப்பிடக்கூடாததெல்லாம் தீட்டுள்ளது. அதே அதோடு கூட ரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆனால் அவங்க ரத்தமே தனியாக புசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கள தீட்டுப்படுத்தும் என்பதற்காக திட்டத்தை அவங்க என்ன செய்யலை? மாற்றவே கூடாது நினச்சாங்க. ரெண்டாவது, இது வந்து உறவு சம்மந்தப்பட்டது. வெறும் உணவு சம்மந்தப்பட்டது இல்லை, இது என்னது? உறவு சம்மந்தப்பட்டது. இப்போது ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவோன்னு சொல்லுவாங்களா? பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிடுவாங்களா? நீ என்ன நினைக்கிறீங்க? பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிடுவாங்களா, இல்லைனா சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, பிடிக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட்றது என்பது உறவு சம்மந்தப்பட்டது. ஸோ ராஜாவுடைய போஜனத்தை புசிச்சா அவரோடு கூட உறவு கொள்வதுக்கு சமம். தானியல் சொன்னார், நோ சொன்னார். மூன்றாவது காரணம், அவங்க ஏன் நோ சொன்னார் அப்படின்னு சொன்னால், அது அவங்களுடைய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டு வந்தது. ஆக தொழுகை சம்மந்தப்பட்டது உணவு, தொழுகை சம்மந்தப்பட்டது. ஸோ மூன்று விஷயங்களுக்காக தானியலும் நண்பர்களும் அவங்க நோ சொன்னாங்க. இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற தாக்குதல் உணவாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அடையாளமாக இருக்கலாம். எது தாக்கப்பட்டாலும் நாம் தானியலின் நண்பர்கள் போல நிற்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நிற்க ஆயத்தமாக இருந்தால் கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி. நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு நீர் பலன் தாரும், வலுத்தாரும். அந்த தைரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அன்பு நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறவர்களும் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பார்கள்.